தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா புளி சட்னி பார்க்க போறோங்க. சூப்பரா இருக்கும் இட்லி தோசையோட. நீங்க வந்து உப்பு பருப்பு சாம்பார் சாதத்தோட செம்ம டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளை சாதத்தோட இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். அந்த சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி சட்னிக்கு புளி வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இது புளி சட்னி இல்லைங்களா, கொஞ்சம் நல்ல காரசாரமா புளிப்பா இருக்கிறதுனால ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஆனியன் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகா. இது புளி சட்னிங்கிறதுனால நல்லா காரசாரமா இருக்கணும் இல்லைங்களா, அதனால ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துங்க இதை வந்து நம்ம எல்லாம் பச்சையா அரைச்சி, நம்ம வந்து இதை வணக்கவோ தாளிக்கவோ போறதில்ல, இதை வந்து பச்சையா அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த இந்த சட்னியில எடுத்து கொட்டிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி ஆயிடும். இந்த சட்னி சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்படியும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம எடுத்து வச்ச இந்த புளி தேங்காய் காஞ்ச மிளகாய் வெங்காயம் உப்புலாம் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம். ரொம்ப நைஸா விட்டுறாதீங்க, கொஞ்சம் குறை குறைனே எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வந்து ஒரு நல்லா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் இதை வச்சிருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றி அப்படியே இதை இதை அப்படியே கிண்டி விட்டுற வேண்டிதான். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். சூப்பரான புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு. செம்ம அடிப்படியா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.